தமிழக சட்டமன்றத்தில் மதுவிலக்கு திருத்த மசோதா தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்றத்தில் மதுவிலக்கு திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மதுவிலக்கு திருத்த மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார் அமைச்சர் முத்துசாமி. தமிழக சட்டமன்றத்தில் மதுவிலக்கு திருத்த மசோதா தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மதுவிலக்கு திருத்த மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார் அமைச்சர் முத்துசாமி. தமிழக சட்டமன்றத்தில் மதுவிலக்கு திருத்த மசோதா தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மதுவிலக்கு திருத்த மசோதாவை சட்டமன்றத்தில் அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்திருக்கிறார். தமிழக சட்டமன்றத்தில் மதுவிலக்கு திருத்த மசோதா தற்சமயம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மதுவிலக்கு திருத்த மசோதாவை சட்டமன்றத்தில் அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு மதுவிலக்கு 2024 புதிய சட்ட மசோதாவை தற்போது அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார். நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது தொடர்ச்சியாக மசோதா குறித்து பேசினார். எதிர்கட்சிகள் கள்ளச்சாராயம் தொடர்பாகவும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கால வரமுறையின்றி மது விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் காட்டப்பட்ட நிலையில் அதற்கு பதில் கூறிய முதலமைச்சர்கள் இன்றைய தினம் இது குறித்து தமிழ்நாடு 2024 மதுவிலக்கு தொடர்பான ஒரு புதிய சட்ட மசோதா இன்றைய தினம் தாக்கல் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் புதிய சட்ட மசோதாவை தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக அந்த சட்டமானது முன்மொழியப்பட்டு தொடர்ச்சியாக கட்சியினருக்கு மற்றும் உறுப்பினர்களுடைய விவாதத்துக்கு உட்கொள்ளப்பட்டு அந்த மசோதா நிறைவேற்றப்படும். தொடர்ச்சியாக அதற்கான பணிகள் தற்போது அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சபாநாயகர் முன்னிலையில் அந்த சட்ட மறைவு மசோதாவை தாக்கல் செய்தார். அந்த மசோதாவுக்கு அனுமதி அளித்து விவாதத்தை சபாநாயகர் துவங்குவார். தொடர்ச்சியாக அது குறித்து பல்வேறு அறிவிப்புகள் முதலமைச்சர்கள் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏற்கனவே கலாச்சாரம் தொடர்பாக காய்ச்சுவதற்கும் விற்பதற்கும் சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் நேற்றைய தினம் பேசியிருந்தார். அது அறிவியருடைய கவனத்தை பெற்றது. இந்நிலை அது தொடர்பாக இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மிருத்தகர்கள் உள்ளிட்ட இந்த பொருட்கள் கிடைப்பதற்கு கடுமையான தட்டுப்பாடும் அதே போல கலாச்சாரம் கொடுக்கப்படும் தண்டனை அதிகபட்ச தண்டனையாக கொடுக்கப்படும் என்ற அளவிற்கு இன்றைய தினம் இந்த சட்ட மசோதா கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.